புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுதில்லிக்கு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது என்றும் இதுபோன்ற கருத்துக்களை என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் நேரங்களில் மட்டுமே தெரிவித்து வருகிறது என்றும் கூறினார். தமிழகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாட்டுக்கல் பாளையம் பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளில் 11,50,000 பெண்களுக்கு இலவச வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 150,000 கறவை மாடுகள் 350,000 நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 32 லட்சம் பயனாளிகள் நலனுக்காக 9 வகையான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நிறைவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை சிறப்பாக தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது என்று கூறினார். சென்னையிலிருந்து தோஹாவுக்கு கடத்தப்பட இருந்த 5 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சோதனையின் போது டிஜிட்டல் எடை இயந்திரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்றுமதி நிறுவன ஊழியர் மற்றும் சுங்கத்துறை முகமை ஊழியர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் பங்களாதேஷில் இருந்து நேபாளத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதியாகும் பொருட்களை இந்திய எல்லை வழியாக கொண்டு செல்ல இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கடந்த வாரம் பங்களாதேஷில் இருந்து நேபாளத்திற்கு வேளாண் உரம் ஏற்றிச் சென்ற ரயில் ரோகன்பூர் ஷிங்காபாத் தடம் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. முதற்கட்டமாக 27,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்லப்படுவதாகவும் அடுத்த கட்டமாக 25,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவின் போது செங்கோட்டையில் அத்துமீறி நுழைந்து கொடியேற்ற முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் தீப் சித்துவை 7 நாள் விசாரணை காவலில் வைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தீப் சித்துவிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் தில்லி நீதிமன்றம் 7 நாள் விசாரணை காவலுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு தீப் சித்துதான் முக்கிய காரணம் என்றும் காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.